வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருக என்ன செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கணும்னா நான் சொல்கிற மரத்தடியில் வந்து நீங்கள் உட்கார்ந்தாலே போதும், உட்கார்ந்தாலே இல்லை இல்லைனா வந்து அந்த மரத்தை வந்து நீங்கள் வளர்க்கலாம். எங்கே வளர்க்கலாம்னா உங்கள் வீட்டில் வளர்க்கலாம், இல்லை கோயிலில் வந்து வளர்க்கலாம். இந்த மரத்தை வந்து நீங்கள் வளர்த்தாலே போதும், கண்டிப்பாக வந்து நல்ல ஐஸ்வர்யம் சேரும், மன அமைதி கிடைக்கும், நல்லா வந்து ஒரு வசதியுடன் வந்து வாழலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து இந்த மரத்தினால வந்து நீங்கள் பலன் பெறலாம். அது என்ன மரம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புங்க மரம். இந்த புங்க மரம் வந்து நீங்கள் வளர்த்தாலே போதும், நிச்சயமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் நகை சேர்க்கை இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த புங்க மரம்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா குபேரன் வசிக்கக்கூடிய மரம் இந்த புங்க மரம் தாங்க. இந்த புங்க மரத்தை வந்து நீங்கள் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து நல்லா வந்து ஒரு ஜாலியாக வீட்டுக்கு வந்து வெளியேயோ இல்லை உங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ, வீட்டுக்குள்ளேனா காம்பவுண்டுக்கு உள்ளேயோ இல்லை கோயில்லையோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த புங்க மரத்தை நீங்கள் வளர்த்தாலே போதும், நிச்சயமாக ஐஸ்வர்யம் வந்து சேரும். இது ஒன்று. மன அமைதியை வந்து பெறணும்னா இந்த மரத்தை வந்து வளர்க்கலாம். ஏன்னா இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த ஐஸ்வர்யம் இந்த பணத்துக்காண்டி தான் வந்து நிறையவே வந்து பாடுபடுறோம். இந்த புங்க மரம் வளர்த்த நார்மலாகவே வந்து மரம் வளர்த்தாலே வந்து புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மரம் வளர வரல நம்மளுடைய வாழ்க்கை வளரும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். மரம்னு சொல்கிறது நீங்கள் ஒரு செடியாக குட்டியாக ஒரு செடியாக வந்து வைக்கிறீங்க, அது பெரிய மரமாக வந்து வந்து நிற்கும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அது பெரிய மரமாக வந்து நிற்கும். அந்த மரம் எப்படி வந்து பூ பூத்திருக்கோ அந்த மரத்தினால நிழல் நிழல் கிடைக்கும்ல, அந்த நிழல்னால் வந்து எத்தனை பேர் வந்து பலன் அடைகிறாங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு புண்ணியமும் வந்து சேரும். இதனால் வந்து ஐஸ்வர்ய பாக்கியம் மன அமைதி அது மட்டும் இல்லை 21 தலைமுறை புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும் மரம் வளர்த்தாலே. அதுவும் இந்த மரத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து இல்லை பேசினாலோ இதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வந்து பராமரித்தாலே வந்து போதும், உங்களுடைய வீடு எப்பயுமே ஐஸ்வர்யத்தோடு வந்து இருக்க முடியும். ஏன்னா இந்த மரத்தில் தான் வந்து குபேர பகவான் வந்து வாசம் செய்கிறார். அதுக்காண்டி தான் வந்து புங்க மரத்தை வந்து வளருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த புங்க மரம் வந்து நிறைய இடத்துல ரோட்லலாம் வந்து வளர்ந்துருக்கும். இந்த புங்க மரத்தினால வந்து நிறைய பேர் வந்து இந்த வெயில்னால் வந்து பலன் பெறுறாங்க. நிழல் வேணும்னா எல்லாருக்கும் வந்து மரத்தோட அருமை அப்போ தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ரோட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த மரத்தை வளர்த்தாலே வந்து உங்களுக்கு இத்தனை பலன் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த மரத்தை ஒன்றை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நட்டு பாருங்கள், நல்ல வித்தியாசத்தை வந்து நீங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த டிப்ஸ்